வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கத்தர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார், ஆதரிப்பார். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த வர வாரம், இந்த வாரம், இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பார். இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அவரே வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் நீங்கள் பலவிதமான துக்கங்களோடு இருந்திருக்கலாம், அல்லது சில காலமாய் ஒரு நல்ல சந்தோஷத்தை பாராமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு சொல்லிவிட்டதை நான் உங்களுக்கு பொழுது சொன்னேன். இந்த வாரத்தில் நான் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நான் உண்டாக்கி தருவேன். கர்த்தர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ரோமர் நிருபம் 15 எடுத்து அதில் 29 நாம் வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 15:29. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், வேத புஸ்தகத்தை திருப்புங்கள், கவனமாய் கவனியுங்கள். ரோமர் 15:29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். இன்னொரு முறை வாசியுங்கள். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பரிசுத்த பவுல் பல தேசங்களுக்கு போகிறார். அதுக்கப்புறம் எருசலேமுக்கு போக அவர் பிரயாணப்படுகிறார். அப்படி போகிற வழியிலே இக்கோனியா, ஹாயா, இந்த பிராந்தியங்கள் எல்லாம் அவர் போகிறார். அப்படி போகும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இப்பொழுது போவேன், திரும்ப உங்களிடத்தில் வருவேன். அப்படி வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டேன், சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடே வருவேன். அதை அவர் அறிந்திருக்கிறார். நான் அதை அறிவேன் என்றார். நம்ம யாரையும் சும்மா போய் பார்க்கக்கூடாது, யாரையும் சும்மா சந்திக்கக்கூடாது, நம்ம எந்த ஊருக்கும் சும்மா போகக்கூடாது. சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடையே போக வேண்டும். அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தர் தந்துருள்வார். அது எந்த ஆசீர்வாதம் என்றால் சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்று நாம் சொல்வது உண்டு. விசுவாச சந்ததிக்கு தேவன் கொடுக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். ஆனால் இது சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதம். இதான் இருக்கிறதுலே ரொம்ப டாப், ரொம்ப உயர்ந்த ஆசீர்வாதங்கள். அது என்ன சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதங்களுக்கு உள்ளே என்ன இருக்கிறது, அது என்ன ஆசீர்வாதங்கள்? முதலாவது நீங்கள் 92:2 வாசிக்கும்போது, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நீங்கள் பாடுங்கள். விசுவாசிகள் பாட விரும்புகிறவர்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருமே பாடுவார்கள். பாட்டு இல்லாமல் நிறைய பேருக்கு ஒன்றுமே வராது. பாட்டு ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பாடி நாளுக்கு நாள் இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள்னு சொல்கிற இடத்துல நிறைய பேர் வரவில்லை. நீங்கள் பெற்ற இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நீங்கள் கர்த்தரை பாடுங்கள், ஆனால் இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சம்பூர்ண ஆசீர்வாதம் சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிறது. அதில் முதலாவது ஆசீர்வாதம் இரட்சிப்பு தான். நாம் யாரை கண்டாலும் கேட்க வேண்டிய கேள்வி, முதல் கேள்வி என்னவென்றால், நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரெண்டாவது கேள்வி, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களா? மூன்றாவது கேள்வி, நீங்கள் எந்த சபைக்கு செல்கிறீர்கள்? நாலாவது கேள்வி, உங்கள் பாஸ்டர் யார்? இப்படி இரட்சிப்பு என்பது ஒரு முதல் ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவர்களுக்கு ஒப்பாக வேறு யாருமே இல்லை. ரட்சிக்கப்பட்டது எதற்கு ஒப்பானதென்றால், 430 எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை கர்த்தர் பஸ்காவளியாய் வெளியே கொண்டு வந்து விடுதலை ஆக்கினதுக்கு ஒப்பானது. ஒரு பெரிய சாபத்திலிருந்து, பெரிய சாப சந்ததியிலிருந்து, ஆதாமுடைய சந்ததியிலிருந்து இயேசு நம்மை பிரித்தெடுத்து ரட்சித்து குமாரனால் இயேசுவோட சந்ததியிலே நம்ம இணைத்து பரலோக ராஜ்யவாசிகளாக்குகிறார். அது ரட்சிப்பு அவ்வளோ முக்கியம். நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ரட்சிப்பை கொண்டாட வருகிறோம். சனிக்கிழமை தோறும் உபவாசம் பண்ணி ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக கிருபை கேட்கிறோம். ரட்சிக்கப்படுவது தான் ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்பு தான் உங்களுடைய உயர்ந்த குணம்.
உங்களுடைய வேற நல்ல குணங்கள் எவ்வளவு இருந்தாலும் செல்லாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதான் உயர்ந்த குணம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பரலோகம் நிச்சயம். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே ரட்சிப்பு அதுதான் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களில் முதலாம் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. ஏசாயா 52:4 வசனத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். சமாதானத்தை கூறி சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களில் இரண்டாவது ஆசீர்வாதம் சமாதானம். எல்லாரும் சமாதானம் என்று சொல்லுங்கள். பிறர் அதை நிம்மதி என்பார்கள். 5 நாட்கள் நாம் வெளியே சுவிசேஷ கூட்டம் நடத்தினோம். 5வது நாளிலே கடைசி நாளிலே டாக்டர் பால் தினகரன் சமாதானத்தை குறித்து பேசின போது, அதன் பின்பு அவர் அழைப்பு கொடுத்த பொழுது கூட்டத்தில் இருந்த பாதிக்கு மேற்பட்டவர்கள் முன்னால் போனார்கள். காரணம் என்ன? எல்லாருடைய பிரச்சனையை சமாதானம்தான். சமாதானம் இல்லாமல் வாழ்கிற உள்ளங்கள், குடும்பங்கள், வாழ்க்கை எங்கே போனாலும் சமாதானம் இல்லை. பிள்ளைகளை நினைச்சா சமாதானம் இல்லை, மனைவியை நினைச்சா சமாதானம் இல்லை, கணவனை நினைத்தா சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை. சமாதானம் நமக்குள்ளே இயேசு கொடுக்குற சமாதானம் ரொம்ப பெரியது. அது சுவிசேஷத்தினால்தான் சமாதானம் நமக்கு வரும். அந்த சமாதானத்தை குறித்து இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என்றார். அந்த சமாதானம் எளிதில் பாதிக்கக்கூடிய காரியங்கள் நம்மளை சுற்றி நிறைய இருக்கும். ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுடைய எய்ம் நம்மளை நோக்கி அவங்க வந்து நம்ம சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஒரு மனிதனை பிசாசு எப்படி பயன்படுத்துவான் என்றால், இன்னொரு மனிதனுடைய சமாதானத்தை உனை கொண்டு கெடுக்கிறது. சமாதானம், உங்கள் சமாதானம் அடிக்கடி பழுதாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவருடைய சமாதானம் என்பது அடிக்கடி விழுந்து போகிற சமாதானம் அல்ல, பாதிக்கப்படுகிற சமாதானம் அல்ல, அது என்றைக்குமே உள்ளுக்கே நிலைந்து நிற்கிற சமாதானம். அல்லேலூயா. இருந்தாலும் சமாதானம், இல்லாட்டாலும் சமாதானம், வந்தாலும் சமாதானம், வராட்டாலும் சமாதானம். அந்த சமாதானத்தை யாரும் அளிக்க முடியாது. புயலின் நடுவிலேயும் உள்ளுக்கு சமாதானம் இருக்கும். வெளியே முள்ளு குத்தும், உள்ளுக்கு லீலி புஷ்பம் மலரும். கர்த்தருக்கு அந்த சமாதானத்துக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. அது யாரால் வந்தது, எதால் வந்தது? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் நமக்கு கொடுக்குற ரெண்டாவது ஆசீர்வாதமே சமாதானம் தான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா கவலையிலும் அவருக்கு சொல்லுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இருதயங்களை ஆட்கொள்ளும். அப்படித்தான் ஜபத்துக்கு பதிலாக தேவன் கொடுக்கிறதே சமாதானம் தான். நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜபிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் நல்ல ஜபம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு சமாதானம் வருது, எழும்பிடணும், போதும், அது போதும், இனி நாம் துக்கப்பட தேவையில்லை. அந்த சமாதானம் தான் முன் அடையாளம். சமாதானம் வரும் முன்னே, ஆசீர்வாதம் வரும் பின்னே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தினால் வரக்கூடிய ரெண்டாவது ஆசீர்வாதம் சமாதானம். இன்னைக்கு நம்ம ஊர் மக்களுக்கு சமாதானம் தேவை. வேறு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. எத்தனை பூஜை முறைகள் இருந்தாலும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. எத்தனை சடங்காச்சாரங்களை பண்ணினாலும் சமாதானத்தை கொடுக்க யாராலும் முடியாது. பூஜாரிகளுக்கும் இல்லை, எவருக்குமே சமாதானம் கொடுக்க இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். சுவிசேஷத்தினால் கிடைக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஆசீர்வாதம் ஏசாயா 61:1 சொல்லியிருக்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பது சுவிசேஷம். அதனால தான் சிறுமைப்பட்டவர்களின் நடுவிலே சுவிசேஷத்தை போய் அறிவித்தார். பிரான்சிஸ் சேவியர் என்கிறவர் சுமார் 700,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர்கள் கிறிஸ்தவர்களானார்கள். அவர்களாம் யார்? வில்லியம் கேரி 600,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த தமிழ்நாட்டில். அவர்கள்லாம் யார்? கடற்கரையிலே வந்து இறங்கி, கொச்சினில் இறங்கி, அந்த வழியாய் அவர்கள் கடற்கரை தோறும் போய் கடற்கரை கிராமங்கள், கடலோர கிராமங்களிலே படிப்பறிவில்லாதவர்கள், மருத்துவத்துக்கு ஒன்றுமில்லாதவர்கள், படிப்பு இல்லை, திறமை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நாகரிகமற்றவர்கள், எல்லா விதத்திலும் சிறுமைப்பட்டவர்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள்.
ஒரு சிறுமைப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது தான் சுவிசேஷம். இதுதான் மூன்றாவது ஆசீர்வாதம். யாராவது சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை உங்களை சிறுமைப்படுத்தும், பணம் என்கிற விஷயம் உங்களை சிறுமைப்படுத்தும், சில நேரம் படிப்புங்கிற விஷயமே அநேக பிள்ளைகளை சிறுமைப்படுத்தி விடும். படிப்பிலே சக்ஸஸ் இல்லைன்னா படித்தவங்க உங்களை சிறுமைப்படுத்துவாங்க, பணத்தில் நீங்கள் வெற்றி அடையலை பணம் உள்ளவங்க உங்களை சிறுமைப்படுத்துவாங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு எதனால் வரக்கூடியது என்றால் சுவிசேஷத்தினால் தான் வருகிறது. அதான் சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதங்களில் மூன்றாவது ஆசீர்வாதம், சிறுமைப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு. நாலாவது ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு 11:5 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, அதாவது ஒரு மனுஷனுக்கு தரித்திரத்தை நீக்குவதற்கு அவன் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான், முடிவு அவன் கள்ளனாகிறான். பணம் சம்பாதிக்க போய் 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 கள்ளம் தான் அவன் சம்பாதிக்கிறான், அழிவை சம்பாதிக்கிறான். ஆனால் சுவிசேஷம் அவனுக்கு தரித்திரத்தை நீக்குகிறது, இயல்பான நல்ல நல்ல நீதியான சம்பாத்தியத்தை அவனுக்கு கொடுக்கிறது. அவனுக்கு இனி தரித்திரம் இல்லை. தரித்திரம் என்பது ஒரு சாபம், வறுமை என்பது ஒரு பெரிய சாபம். அந்த சாபத்தை நீக்குவது சுவிசேஷம்தான். நீங்கள் கஷ்டப்படுகிற மக்கள், தரித்திரத்திலே வறுமையிலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு எவ்வளவு பொருளாதார உதவி செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொடுப்பது ஒன்றே அவருடைய வறுமையை நீக்குவதற்கான வாய்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடாது நிறைய பேர் நிறையா ஹெல்ப் பண்ணி பார்ப்பாங்க, உதவி பண்ணால் வறுமை போகாது, தரித்திரம் போகாது. நாங்களும் உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், இன்னும் உதவி பண்ணுறோம். ஆனால் நான் கண்டது, எவ்வளவு உதவி பண்ணாலும் அவங்க மேலே இருக்கிற அந்த வறுமைங்கிற சாபம் போகாது. அதனால தான் சுவிசேஷம்தான் அவங்களோட வறுமையை நீக்கும். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்கு இயேசு தரித்திரரானார். அதான் இயேசு செய்த சுவிசேஷத்தினுடைய பெரிய சாராம்சம். அவர் சிலுவையில் தரித்திர கோலமாக இருந்ததுக்கு என்ன காரணம்? நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்கு. அதனால தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் ஆட்களுக்கு. சுவிசேஷத்தை தான் எல்லாருக்கும் சொல்லணும். சுவிசேஷத்தை பல விதங்களில் சொல்லலாம். எப்படி சொல்கிறது? மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புது சொல்லணும். மனம் திரும்புதலை சொல்ல வேண்டும். அதை சொல்லுவது தான் சுவிசேஷம் அறிவிப்பது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பை குறித்து சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் பாவங்களை மன்னிப்பார் என்று பிரசங்கிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், பரலோகத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், நரகத்தை குறித்தும் பேச வேண்டும், பாவத்தின் அகோரத்தை குறித்து பேச வேண்டும், இயேசு கொடுக்கிற ரட்சிப்பின் அருமை அதை குறித்து பேச வேண்டும், சமாதானத்தை குறித்து பேச வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பதை குறித்து பேச வேண்டும். இப்படி சுவிசேஷத்தை பல விதங்களில் அறிவிக்கலாம். ஒருவர் இயேசுவை பற்றி சுவிசேஷ பாடல் ஒன்றை பாடுகிறார் என்றால் அது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒப்பானது. அதனால் சுவிசேஷ பாடல்களை தேடி கண்டுபிடித்து அதை நீங்கள் பிறருக்கு பாட வேண்டும். பிறர் அதை கேட்கும் பொழுது நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது போல நீங்கள் அந்த பாட்டு வழியாகி சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இந்த காலத்தில் நிறைய பேருடைய பாடல்களில் சுவிசேஷமே இல்லை. அவங்க சுவிசேஷமே அறிவிக்க மாட்டேங்கிறாங்க பாட்டு வழியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மற்ற பழைய அநேக பாடல்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிற தன்மை இருந்தது. அப்போ பாட்டு பாடுனா சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி, ஒருவர் பாடுகிறார் பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கனாலே நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி தான் ஆகும். பேதுரு எழும்பி நின்னார், 11 பேரும் சேர்ந்து எழும்பி நின்னாங்க. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு பக்கத்துணையாய் நீங்கள் நின்றாலும் நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் என்று தான் கருதப்படுகிறது தேவராஜ்யத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, தரித்திரன் தரித்திரனாக இருக்க தேவையே இல்லை. கடன்பட்டவன் கடன்பட்டவனாக இருக்க தேவையில்லை. சப்போஸ் பணத்தில் கஷ்டப்படுறவங்கன்னா நான் குறுக்க சொல்லுவேன், நீ சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சுவிசேஷத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது சுவிசேஷத்திற்கு உன்னை அர்ப்பணிக்கவில்லை, நீ சும்மா ஒரு கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறாய், அதனால் வறுமை உன்னை விட்டு போவதில்லை, வேலையில்லா திண்டாட்டமும் கஷ்டமும் உனக்கு இருக்கிறது, நீ சுவிசேஷத்தை உண்மையிலே நம்புவாயானால், சுவிசேஷத்துக்கு உள்ளே நீ போவாயானால் உன் தரித்திரம் நிச்சயமாக நீங்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வறுமை இருக்கிறவர்களுக்கு பண உதவி செய்தோ உணவு உதவி செய்தோ ரொம்ப ஒன்றும் பண்ணிவிட முடியாது. அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்தால் தான் அந்த சாபமே நீங்கும். சுவிசேஷம் வறுமையை நீக்குகிறது.
ஐந்தாவது ஆசீர்வாதம், நீங்கள் மத்தேயு 24:14 வாசிக்கும் போது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு சொன்னார். இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்படியானால் இந்த சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற சம்பூர்ண ஆசீர்வாதங்களில் ஐந்தாவது ஆசீர்வாதம் ஒரு ராஜ்யம். There is a kingdom inside the gospel. அப்போ சுவிசேஷத்துக்குள்ள ராஜ்யமே இருக்கு. நம்ம உலக ராஜ்யம் அல்ல, உலக ராஜ்யத்தை பிடிக்கிறவர்கள் அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யமே உள்ள இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோதரம். இதனால தான் ஆண்டவர் இயேசு பூமியில் வந்த உடனே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு பாவ அநியாய ராஜ்யத்திலிருந்து ஒருவனை பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றீங்க. சுவிசேஷம் அவ்வளோ நல்ல காரியம் செய்யுது. யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அழிந்து போகிற இந்த ராஜ்யத்தை விட்டுவிட்டு அழியாத ராஜ்யத்துக்குள்ளே குதித்து விடுகிறார்கள். ஒரு புது ராஜ்யத்துக்குள் வந்தவர்கள். அந்த சாம்ராஜ்யம் அது இயேசுவின் சாம்ராஜ்யம், அது குமாரனாகிய இயேசுவின் அன்பின் ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று கொலோசியர் 1 சொல்லியிருக்கிறது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வம்பு இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, வாக்குவாதம் இல்லை, பிடுங்குவதில்லை, இது குறை பேசுவதில்லை, இன்னொரு ஆளை கீழே தள்ளிவிட்டு நாம் முன்னேற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இந்த தேவராஜ்யம் எல்லாரையும் சமமாய் பார்க்கிறது, தேவராஜ்யம் எல்லாரையும் வாழ வைக்கிறது, தேவராஜ்யம் எல்லாருக்கும் தாராளமாக இருக்கிறது, தேவராஜ்யத்துக்குள்ளே ஒளிமயமாக இருக்கிறது, தேவராஜ்யத்துக்குள்ளே எவ்வளவேனும் இருள் இல்லை, தேவராஜ்யத்திலே சந்தேகம் இல்லை, தேவராஜ்யத்தில் எப்பொழுதுமே ஒரு புது நம்பிக்கை பிறந்து கொண்டே இருக்கிறது, தேவராஜ்யத்துக்குள்ளே என்னத்தையெல்லாம் செய்கிறோமோ அது நித்தியத்திலே கணக்கிலே சேர்க்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் அருமையானுக்குள்ளே இந்த நாம் எந்த ராஜ்யத்துக்குள்ளே போயிருக்கிறோமோ அது பரலோக ராஜ்யம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது பூமியிலே பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாலே பரலோகம் நமக்குள்ளே வந்த மாதிரி தான், பரலோக சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் பரிசுத்தமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமும். அது கொடுக்குறார். பரலோக ராஜ்யமே உள்ளுக்கு வருது. இதுதான் சுவிசேஷத்தினால் வரக்கூடிய ஐந்தாவது ஆசீர்வாதம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்தவங்க இந்த உலக ராஜ்யத்துக்காக போராட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அநேகர் கேட்டாங்க இயேசுவை பார்த்து, இவ்வளோ பேர் இருக்காங்களே உண்மை பிடிக்கிறார்கள், யாரும் போராடுறதில்லை. இயேசு சொன்னார், எங்களோட ராஜ்யம் இவ்வுலக ராஜ்யம் அல்ல. இவ்வுலக ராஜ்யமாக இருந்திருந்தால் என் சீஷர்கள் நீங்கள் என்னை பிடிக்காதபடி அவர்கள் போராடி இருப்பார்கள். ஏன் போராடவில்லை? இந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போராடுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கைக்காக போராடுகிறார்கள், அடுத்தவர்களோடு போராடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஒருவரோடொருவர் போராடுகிறார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் கூட ஒருவரோடு ஒருவர் போராடி கொண்டிருப்பார். இன்னொருவனை போராடி ஜெயிச்சு நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை வாழ வைக்கிற சகலமும் சுவிசேஷத்துக்குள்ளே இருக்குது. நம்ம இருக்கிறது ஒரு இன்னொரு ராஜ்யம் நினைக்கணும். திருநெல்வேலியில் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோங்கிற எண்ணம். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருந்தால் என்றைக்கும் சந்தோஷமாக தான் இருப்போம். இருந்தாலும் சந்தோஷம், இல்லாட்டாலும் சந்தோஷம், வீட்லேயும் சந்தோஷம், ஆலயத்துலேயும் சந்தோஷம். ஆலயம், வீடு, பரலோகம் எல்லாமே ஒன்றாத்தான் தெரியும் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜ்யத்துக்குள்ளேயே நம்ம வந்து விடுறோம். அதுதான் சுவிசேஷம் செய்கிற காரியம். ஆறாவது சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை குறித்து லூக்கா புஸ்தகம் 9:6 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இந்த பிணியாளிகளை குணமாக்குகிற ஊழியம் இருக்கு பாருங்கள், ஹீலிங் மினிஸ்ட்ரியே சுவிசேஷத்துக்குள்ளே இருக்குது. குணமாக்கும் வரம் சுவிசேஷத்துக்குள்ளே இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய பவரும் அத்தாரிட்டியும் இருக்குது. நீங்கள் சும்மா போய் வியாதியை செலுக்கா ஜெபிச்சா ஒன்றும் சுவாகாது. சுவிசேஷத்தை கொண்டு போகணும், அப்போ தான் குணமாக்கும் வரமும் வேலை செய்யும். நிறைய பேர் இந்த நாட்களில் சுகமளிக்கும் வரம்
வேணும்னு விரும்புகிறார்கள், நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் அது வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்? சுவிசேஷத்தையே இவர்கள் அறிவிப்பதில்லை, அதனாலே குணமாக்கம் வரம் வேலை செய்யாது. நான் பெரிய சுவிசேஷர்களுக்கே சொல்கிறேன், சுவிசேஷத்தை துல்லியமாக அறிவித்தா தான் அவங்களுக்குள்ளே இருந்தது குணமாக்கும் வரமானது வேலை செய்யும். சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களின் ஆறாவது ஆசீர்வாதம் பிணியாளிகளை குணமாக்கும் அந்த தன்மை அந்த சுவிசேஷத்துக்குள்ளேயே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சப்போஸ் உங்களுக்கே சோமில்லாமல் ஆனால் கூட நீங்கள் இன்னொரு பிரசங்கியாரை தேட தேவையில்லை. நீங்கள் எந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தீங்களோ அந்த சுவிசேஷத்துக்குள்ளேயே சுகமாக்கும் தன்மை இருக்குது. அந்த தன்மை உங்களை சுகப்படுத்தும், உங்களை காயங்களை ஆற்றும். ஒருவேளை உங்கள் குழந்தை, ஒரு 2-3 வயது குழந்தை சீரியஸ் ஆகிட்டுது, வயிற்று வலியில் கஷ்டப்படுது அல்லது தலைவலியில் கஷ்டப்படுது, ராத்திரி 2 மணிக்கு, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? பிள்ளை கதறுது, நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு சுகமளிக்கும் வரமுள்ள ஒரு பிரசங்கியாரை தேடுவீங்களா? அந்த 2 மணிக்கு ஃபோன் பண்ணால் எடுத்துருவாங்களா? அவ்வளோ கவனமாக உங்களை கவனிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறார்களா? 2 மணிக்கு உங்கள் பிள்ளை கஷ்டப்படுது, போராடுது, யார் ஜெபம் பண்ணுவா? பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் அவங்க தான் பொறுப்புள்ளவங்க, வேறு எவர் கை வைக்கணும்? தாய் கையை வச்சு ஜெபிச்சா உடனே பிள்ளைக்கு சுகம் ஆகுது. இது எப்படி வருது? சுவிசேஷத்தினால் வரக்கூடிய குணமாக்கும் வரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவைக்கு அந்த வரம் வேலை செய்யும். கரங்களை அசைத்து சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற குணமாக்கும் வரம் சொல்லுங்கள். சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற குணமாக்கும் வரம், சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற குணமாக்கும் வரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆறாவது ஆசீர்வாதம். மேலும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பவர் கொடுத்துருக்கிறார், நோயாளிகளை சுகமாக்குற பவர். பணமே இல்லாமல் சுகமாக்குறது இதுதான், மருந்தே இல்லாமல் சுகமாக்குறதுக்குரியது சுவிசேஷத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப பரிதாபம் வருந்தத்தக்கது, எதுக்கு இந்த சண்டே மார்னிங் நான் இதை பேசணும்னா, நிறைய பேர் சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஹீலிங் வெர்ச்சியூ அந்த பவர் நம்பாமல் நம்ம டாக்டரை தான் நம்புகிறாங்க, டாக்டர்கிட்ட நம்புகிறாங்க. அவங்க வந்து சுகம் ஆகிறத ரொம்ப விரும்புகிறாங்க, பயப்படுறாங்க, செத்துருவோமோ, நோய் கொண்டுருமோ, நேராக டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், எங்கேயாவது டாக்டர் படமடக்கிறாங்க, நேராக டாக்டர்கிட்ட போகிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க, கேட்குற பணமெல்லாம் கொடுத்துட்றாங்க. பிறகு வந்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நிம்மதியும் இல்லை, நோயும் திரும்ப வருது, திரும்பவும் டாக்டர்கிட்ட போகிறாங்க. இது நமக்கு கட்டாயம் சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்களில் ஆறாவது ஆசீர்வாதமாகிய குணமாக்கும் வல்லமை நமக்கு இருக்கிறது, வேணும். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் தான் குணமாக்குறதுக்குரிய வல்லமையும் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் எந்த நோய்க்கும் ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணணும் இல்லை. என்ன சொல்லியிருக்க அந்த வசனத்தில், அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து, பாருங்கள் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கே திரிந்து, கிராமங்கள் தோறும் திரிந்து, சும்மா போயிட்டு வரல, திரிந்திருக்காங்க அந்த பக்கமாக சுற்றி திரிந்து, பவுலிக்கோனியா, அகாயா, எருசலேம், ஸ்பானியா, இங்கெல்லாம் சுற்றி சுற்றி திரிகிறார். அவர் எங்கெங்கே போயிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிராமங்கள் தோறும், ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஆஸ்பத்திரி இருக்காது, அவங்களுக்கு சரீரத்தில் சுகம் இருக்கு, ஒழுங்கான சுகம் இருக்காது, தங்கள் உடலை சுகம் சுத்தமாக பார்த்துக்கிற தெரியாது, அதனால் நிறைய நோய்கள் அவங்க மத்தியில் இருக்கும். சுவிசேஷத்தினால் எவ்வளோ நன்மை வருதுன்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சால் அரசாங்கம் சுவிசேஷத்துக்கு சப்போர்ட் தான் பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாவதாக. ஆதியில் வந்து ஆஸ்பத்திரி அதனால தான் வச்சாங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியை கட்டினாங்க. அப்போமெல்லாம் இந்த கட்சிக்காரங்க எங்கே போனாங்க? பெரிய பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி மக்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சாங்களே, வெள்ளூர் மாதிரி இடங்களில் மிஷன் ஆஸ்பத்திரின்னு ஒவ்வொரு பட்டணங்களில், மதுரையில் அங்கே இப்போ தானே மற்றவங்க மிஷன் ஆஸ்பத்திரின்னு வைக்கிறாங்க. ஆதியிலிருந்து கிறிஸ்தவ மிஷன் ஆஸ்பத்திரிகள் தானே வட இந்தியாவில் பாருங்கள், நிறைய மிஷன் ஆஸ்பத்திரி. அன்றைக்கி ஒரு டாக்டர் ட்ரெயினில் என் கூட வந்து கொண்டு இருந்தார், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன், அவர் நார்த் இந்தியாவில் ஒரு இடத்த சொன்னார், அங்கே ஒரு மிஷன் ஃபீல்டில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அதில் நான் டாக்டராக பணிபுரிகிறேன், ஊருக்கு வந்து திரும்ப போகிறேன்னு சொன்னார். பெரிய டாக்டர், இப்போமெல்லாம் டாக்டருக்கு படித்த உடனே சம்பாதிச்சு பெரிய வீடை கட்டிடணும்னு நினைக்காங்க, இவர் மிஷனரியாக போகிறார், போய் கஷ்டப்பட்ட இடத்துல நான் சேவை செய்கிறேன், அதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சுவிசேஷம் அறிவிக்கிறது, அந்த சுவிசேஷத்தை பல விதங்களில் அறிவிக்கலாம். அப்போ நோயாளிகளுக்கென்று செய்கிற சேவையே ஒரு சுவிசேஷத்தினுடைய நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் ஆறாவது ஆசீர்வாதம்.
நீங்கள் சுகமாக இருக்கலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏழாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 18:8 நாம் வாசிக்கிறோம், ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்கிறவன் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். ரொம்ப சிம்பிள், கேளுங்க. கிறிஸ்பு எனப்பட்டவன் ஜபாலய தலைவனவன். யூதர்களுடைய ஜபாலயம் பல இடங்களில் இருந்தது. கவனிங்க, தேவ எருசலேமில் ஒரு தேவாலயம், ஆனால் எல்லா பட்டணங்களிலும் எல்லா கிராமங்களிலும் ஜபாலயம்னு நிறைய இருந்தது. இந்த ஜபாலய தலைவன் ஒருவன் இருந்தான். ஒவ்வொரு ஜபாலயத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான். அந்த ஜபாலய தலைவன் ஒருவன், அவனுடைய பேர் கிறிஸ்பு. பல வருஷம் ஜபாலய தலைவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாமல், சுவிசேஷத்தை அறியாமல் தெரியாமல் இருந்தான். இப்பொழுது அவருக்கு போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த பவுல் பிரசங்கித்த போது, ஜபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். நல்லா கேளுங்க, நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்? சுவிசேஷத்தினால் வரக்கூடிய சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் என்ன, அதை தான் பார்க்குறோம். அதில் இப்போது நான் சொல்லுகிற இந்த ஏழாவது ஆசீர்வாதம், அவன் ஞானஸ்நானம் எடுத்தான்னு இருக்குது. சுவிசேஷ விசுவாசத்தான் ஞானஸ்நானம் எடுத்தான். என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கை செய்தான்னு அர்த்தம். உடன்படிக்கையே பெரிய ஆசீர்வாதம். நினைங்க, உடன்படிக்கை இல்லாதவங்களை பரலோகம் ஆசீர்வதிக்காது, பார்க்காது. உடன்படிக்கை தான் பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணார், ஆபிரகாமோட பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி. நோவாவோட உடன்படிக்கை பண்ணார், பாதுகாப்பு கொடுத்தார். தாவீதினுடைய உடன்படிக்கை, அவன் சந்ததியில் ஒரு விளக்கை வைப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணார். இயேசு செய்த உடன்படிக்கை எவ்வளவு பெரிய உடன்படிக்கை! உடன்படிக்கையின் புத்திரராக இருப்பது பாக்கியம், அதுதான் பிளெஸ்ஸிங். சுவிசேஷத்தினாலே ஒருவன் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான்னா, உடன்படிக்கை பண்ணுறான், ஆசீர்வாத எல்லைக்குள்ள உடன்படிக்கையோடு வர்றான். உடன்பாடு இல்லாதவங்களெல்லாம் எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? நிறைய பேர் சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்நானத்தை அறிவிக்காமல் இருப்பது எவ்வளவு மடமை, எவ்வளவு வேதனை! மக்கள் உடன்படிக்கை இல்லாததுனால வியாதியில் விழுகிறார்கள், பாவத்தில் விழுகிறார்கள், 2 கூட்டங்களில் போகிறார்கள், 3 மறுபடியும் பாவத்தில் விழுகிறார்கள், லஞ்சத்தில் விழுந்து போகிறார்கள், பண ஆசையிலும் சண்டையிலும் ஜாதி சண்டைகளிலும் விழுந்து போகிறார்கள். யார் இதெல்லாம் காப்பாற்ற போகிறது? சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் அவனை ஒரு உடன்படிக்கையின் மனுஷனாக ஆக்கி விடுறான். அதான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் தானாக ஞானஸ்நானம் எடுக்கிறான் பாருங்க. சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிறது அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்கள், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். மறுபடி சொல்லுங்கள், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். நீங்கள் கேட்கலாம், சின்ன குழந்தைகள் இருக்காங்களே சபையில், அவங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலையே, அவங்கெல்லாம் சுவிசேஷத்தினுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எப்படி பாஸ்டர் வரும் அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளைகள் அறிவு வர்ற வரைக்கும் தான். அவங்க தாய் தகப்பனுடைய கைக்குள்ளே இருக்கிறதுனால உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பா செய்த ஞானஸ்நான உடன்படிக்கை, அம்மா செய்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதனால் பிள்ளைகள் உடன்படிக்கையின் புத்திரர், கிறிஸ்தோதரம். பின்ன அவர்கள் வளர்ந்து அவர்கள் அறிவடையும் போது, அவர்கள் சொந்தமாக தீர்மானம் எடுக்க வேண்டிய வயது வரும்போது, அவர்கள் ஞானஸ்நானம் தனியாக எடுத்து உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். கரங்களை அசைத்தால் இல்லையா சொல்லலாம், அலை இல்லையா. அப்போது சுவிசேஷத்தினாலே உடன்படிக்கை உண்டாகிறது. அந்த உடன்படிக்கை தான் ஆசீர்வாதத்துக்கே பலம். அப்போது நீங்கள் ஞானஸ்நானத்தை குறித்து யார்கிட்டயோ சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, 1/2 பேசுகிறீங்க, 10 பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷம் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் ஞானஸ்நானம் உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற பிரயாசமெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது. அதோட ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கிறாருன்னா, நீங்கள் உடனே பக்கத்தில் வந்து நின்று பாடுறீங்க, இந்த ஞானஸ்நானத்தில் கலந்து கொள்கிறீங்க, அதுவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறது போலத்தான். ஆனால் ரொம்ப பரிதாபங்க, திருநெல்வேலி மக்கள் அடங்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கூட இருக்கணும் மக்கள், சபையாரையே கூட இருக்கணும். 10 ஞானஸ்நானம் எடுக்கிறாங்கன்னா 1000 சபையாரும் வந்து நிற்கணும். அப்போ தான் அந்த 10 மரணபரியந்தம் நிலைச்சி நிற்பாங்க. கர்த்தருக்கு சோதனை. ஆனால் இதெல்லாம் திருநெல்வேலியில் இல்லாதது எனக்கெல்லாம் ரொம்ப வெறுப்பு. இந்த ஜனங்கள் மேலே ரொம்ப வருத்தம் வருது. அவன் தானே கேன்சர் எடுக்கிறான், நான் ஏன் போகணும்? நான் தான் எப்போமோ கேன்சர் எடுத்துட்டேனே. ஏன்னா இவங்களே ஞானஸ்நானத்தினுடைய அருமை தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் ஞானஸ்நானத்தை மதிச்சிங்கன்னா இன்னொருத்தன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கூட நிற்பீங்க, பாடுவீங்க.
ஹல்லேலூயா. அதுக்கு நான் எப்பவும் சொல்கிற உதாரணம் என்னென்னா, எனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சுட்டே, நான் ஏன் அந்த பொண்ணு மாப்பிள்ள கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆனால் இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது, அவ்வளோ பேரும் போய் நின்று பாராட்டுறாங்க, அவங்களுக்கு கவரை கொடுக்குறாங்க, அவங்க ரெண்டு பேரும் செய்கிற திருமண உடன்படிக்கைக்கு அவ்வளோ மதிப்பு, ஆனால் பரலோக நித்திய உடன்படிக்கைக்கு மதிப்பு இல்லை. அதெல்லாம் ரொம்ப வருத்தம் எனக்கு. ஞானஸ்நானம் இருக்கும்போது சில வேளை தாய் தகப்பும் கூட வரமாட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கும். சபையில் தலைவர்கள்னு பெருசாக பேசுவாங்க, சபை தலைவராக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க, ஆனால் ஞானஸ்நானத்தில் கூட நிற்க மாட்டாங்க. எவ்வளோ வேதனை, எவ்வளோ அற்பமான தன்மை அது, எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் வருவாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவன் பாவ ராஜ்யத்திலேருந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர்றான், சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரோடு அவன் உடன்பிடிக்க பண்ண வந்து நிற்கிறான். அவ்வளோ பேர் நின்று பாடணும் இல்லை. ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது நீங்கள் கூட நின்று பாடி உற்சாகப்படுத்தினீங்கன்னா நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. சுவிசேஷம் எப்படி அறிவிக்கலாம்? துண்டு பிரதியை கொடுக்கலாம், பைபிளை வாங்கி கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிதியன்ஸ் இன்டர்நேஷ்னல்னு சொல்லி ஒரு நிறுவனம் எல்லா இடங்களிலும் பைபிளை கொண்டு கொண்டு வைப்பாங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க சுமார் 45 கோடி பணங்களை செலவழித்து பைபிள் அச்சடிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியா முழுக்க பைபிளை பல பாஷைகளில் கொடுக்குறாங்க, ஹோட்டல்கள் அங்கங்கெல்லாம் பைபிளை வைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நான் மதுரையில் ஊழியம் செய்கிற, மேலூரில் ஊழியம் செய்யும் பொழுது 31 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து பழைய புஸ்தக கடையில் பைபிளை தேடுவேன். அங்கே சில பைபிள்களை மாணவர்கள் விற்றுட்டு போயிருப்பாங்க, அதை போய் நான் குறைஞ்ச விலைக்கு வாங்கி கொண்டு நான் கொடுப்பேன். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற அந்த தன்மையில் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஒரு வருஷத்தில் அத்தனை கோடி பைபிள்களை அவங்க விநியோகித்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பைபிளை வாங்கி ஒரு ஆள் கொடுக்கறது சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி. முன்னால் எவ்வளவோ யோவான் சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப அழுகையாக வரும் இதெல்லாம் நினைக்கும்போது. என்ன போய் சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன்? அவ்வளோ புஸ்தகத்தை அவைலபிள் வச்சுருக்குறாங்க முன்னால். பார்த்துட்டு பார்த்துட்டு விசுவாசியால் அது பாட்டுக்கு போகும். நான் நினைப்பேன் என்ன செய்கிறதுன்னு, அழுகையாக தான் வருதுன்னு. அதில் ஒரு ரெண்டு புஸ்தகத்தை எடுத்து ரோட்டில் யார்கிட்டையா ரெண்டு கத்தர் அந்த ரெண்டு பேரை சந்திப்பார். ஏன்னா வேத புஸ்தகம் வசனம் வந்து என் வசனத்தை நான் அனுப்புவேன், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, மதுரையில் ஒரு ரயில்வேயில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர், வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு இந்து மனுஷன் தற்கொலை பண்ணுறதுக்காக அவர் திருப்பரங்குன்றம், மதுரையில் பஸ் ஏறி திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி போய் கீழே குதித்து சாகணும், விஷ பாட்டிலையும் வாங்கிட்டு மலை மேலே ஏறுறதுக்கு போகிறாரு. அவர் பசுமலை பக்கம் போய்கொண்டிருக்கிறாரு டவுன் பஸ்ஸில். டவுன் பஸ்ஸில் நிறைய கூட்டம், எல்லோரும் இவர் தொங்கி இப்படி பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சீட்டில் உட்கார்ந்துருந்த ஒருவர் என்னுடைய ஆசிரியர் எல் ஜெயபாலன் என்று, மதுரை வேதாகம கல்லூரி ஆசிரியர். அவர் நின்று கொண்டிருந்த அந்த மனுஷன் கையில் ஒரு டிராக்டர் கொடுக்க, அந்த மனுஷன் வாங்கி சுருட்டி பாக்கெட்டில் வைக்க, அவர் போய் திருப்பரங்குன்றத்தில் இறங்கி சாக போன மனுஷன் அதை வாசிக்க, அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானசாய் எடுத்து பரிசுத்தாய் பெற்று அதுக்கப்புறம் பெரிய ஊழியக்காரன் ஆகி அவர் மதுரையில் இருக்க ஃபஸ்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் கொஞ்ச காலம் பாஸ்டராகவும் இருந்தார். அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய ஆஃபீஸர், அவர் பெரிய அறிவாளி. அவர் அதனால் ஈஸியாக அந்த பாதையில் போனார். அவர் பாஸ்டர் ஆகி சில வருடங்களுக்கு அப்புறம் வரைக்கும் அவன் மனைவி ரட்சிக்கப்படலை. மனைவி ரட்சிக்கப்படுற வரைக்கும் நாங்கள் ஞானசாயம் எடுக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால் சாகிறவரை உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். மனைவி ரட்சிக்கப்படுற வரைக்கும் காத்திருக்கணும், முடியல நான் எடுத்துடணும்னு எடுத்துடணும். அதுதான் சரியான ஆள். அப்படித்தான் லோத்து, அவன் ஓடுனான், மலையை நோக்கி ஓடுன்னு கர்த்தர் சொன்ன உடனே ஓடுறான். மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்துணாய் போய்விட்டார். ஐயோ மனைவியாச்சே, பின்னிட்டு பார்த்துட்டாள், உப்புத்துணாயிட்டாளன்னு லோத்து திரும்பி பார்க்கல. திரும்பி பார்த்துருந்தா அவனும் உப்புத்துணாய் இருப்பான், திரும்பி கூட பார்க்கல. மனைவிக்காகவா காத்திருக்கிறீங்க? சில மனைவிமார் புருஷனுக்காக அவர் என்னைக்கு அன்னைக்கு நான் முடியாது. நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடு, நீ தண்ணிக்குள்ளே இறங்கு, நீ தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு, புருஷன் தன்னால் வருவான். எந்த வீட்லேயும் எந்த மனுஷன் முதலாவது ரட்சிக்கப்பட்டு முதலாவது ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அவன்தான் ரயில் இன்ஜினுக்கு ஒப்பானவன். மீதி இருக்கிறவங்கள்லாம் பெட்டிகள் இழுத்துட்டு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. இயேசுவை பிரியப்படுத்துறதுக்கு அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் தேவையே இல்லை. இயேசு மட்டும் போதும், அவர் சொல்லிட்டா செய்வேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷங்கிறது இனிமையானது. சுவிசேஷம் என்பது இரக்கமானது. சுவிசேஷம் என்பது உருக்கமான அன்புடையது. சுவிசேஷம் என்பது ரொம்ப தாழ்மையானது. ரொம்ப ஹம்பிளாக தான் நீங்கள் சொல்லுவீங்க சுவிசேஷத்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவங்க தான் சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க. சுவிசேஷம் எல்லாருக்கும் உரியது. படித்தவனுக்கும் உரியது, படியாதவனுக்கும் உரியது. ஹல்லேலூயா. உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் சுவிசேஷம் உரியது. எங்கும் சொல்லலாம், இரவிலும் சொல்லலாம், பகலிலும் சொல்லலாம், நடுராத்திரியும் சொல்லலாம், பஸ்லேயும் சொல்லலாம், ரயில்லையும் சொல்லலாம், போகும்போதும் சொல்லலாம், வரும்போதும் சொல்லலாம், வாய் வலிக்க பேசலாம் சுவிசேஷம்.